தினமலர் நாளிதழ் சார்பில் சென்னையில் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வர்களுக்கான பயிற்சி முகாமில் ஏராளமானோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் காலியாக உள்ள இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு ஆகஸ்ட் 17-18 தேதிகளில் நடக்கிறது. இத்தேர்வுக்கு 680,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இத்தேர்வில் பங்கு பெறுபவர்களுக்காக தினமலர் நாளிதழின் பயிற்சி முகாம் சென்னை தியாகராயர் நகர் சர்பிடி தியாகராய ஹாலில் ஞாயிறன்று நடந்தது. இதில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் நிர்வாக இயக்குநர் வெங்கடாச்சலம் மற்றும் நிர்வாக அதிகாரி வெங்கடா ஜலபதி, அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியின் கணேசன், வேலம்மாள் கல்லூரி பேராசிரியர் பிரகாஷ் உள்ளிட்டோர் பல்வேறு தலைப்புகளில் பயிற்சி தந்தனர். தினமலர் நடத்திய இந்த பயிற்சி முகாம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என்று முகாமில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். சுடர் வழக்காயினும் தூண்டுகோள் வேண்டும், அதுக்கேற்ற மாதிரி தூண்டுகோள் அந்த திட்டு பயிற்சி முகாம் தினமலர் நடத்தது வெரி யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஓ, இது நான் படிச்சதை எப்படி பயன்படுத்திக்கணும், எப்படி எல்லாம் படிக்கலாம் அப்படின்றத இங்க வந்துதான் நான் கத்துக்கிட்டேன். இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருந்தது. எங்களுக்கு ஒரு குழப்பத்துல இருந்து தெளிவு நிலை வந்து எங்களால பெற முடிஞ்சது. ஒவ்வொரு பாடத்திலயும் எவ்வளவு மதிப்பெண்களுக்கு எந்த மாதிரியான க்வெஸ்சன் கேட்பாங்கன்னு ரொம்ப தெளிவா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நான் வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் இந்த அளவுக்கு வந்து எனக்கு கைடன்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. இந்த முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தேர்வு குறித்த மாதிரி கையேடு மற்றும் கடந்த ஆண்டு வினாத்தாள் நகல் அடங்கிய 8 பக்க புத்தகம் இலவசமாக வழங்கப்பட்டது.